வெல்கம் டு ஹைக் ஸ்டடி, யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். என்னோடய பேர் ஜெய பிரதீப். இப்போ நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா நேஷனல் இன்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம், தேசிய வருவாய். எல்லோரும் லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், கமெண்ட் போட்டிருந்தீங்க இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழில் எடுங்க. ஒரு சில பேர் இங்கிலீஷில் வேணுன்றீங்க, ஒரு சில பேர் தமிழில் வேணுன்றீங்க. அதனால் வந்து இன்றைக்கோட கிளாஸ் எப்படி நேஷனல் இன்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழில் தான் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். நான் வந்து அதை உங்களுக்கு இப்போ பார்க்கலாம். நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்க்குள்ளே போகலாம். நேஷனல் இன்கம்ல ஜிடிபி, அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஜிடிபி வச்சு தான் கால்குலேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஜிடிபி அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம நாட்டு எல்லைக்கு உட்பட்டிருக்குல்ல, நம்ம இந்தியாவுக்குள்ள நம்ம தயாரிக்கிற வந்து நம்ம தயாரிக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற எல்லா பொருட்களுடைய மதிப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஆண்டில் நம்ம எவ்வளோ வந்து உற்பத்தி செஞ்சுருக்கிறோம், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம், அதனுடைய விலை மதிப்பு அளவிட்டு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அது தி ஜிடிபி இஸ் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இன் தி கண்ட்ரி டியூரிங் ஏ டைம் பீரியட், ஒரு ஆண்டு காலத்தில் தான். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம ஜிடிபியை பற்றி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபைனல் குட்ஸ் சர்வீசஸ் இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னா பார்ப்போம். இடைநிலை பண்டங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், இறுதிநிலை பண்டங்கள் அப்படின்னா பார்ப்போம். இந்த ஃபைனல் குட்ஸ் அதாவது இறுதிநிலை பண்டங்கள் அப்படின்னா என்னடான்னா, இப்போ வந்து ஒரு பொருள் வச்சுங்களோ, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு முழுமையாக தயாரிச்சுட்டு வந்து இப்போ நம்ம விற்கிற ஸ்டேஜ் இருக்குது, சேல்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது, கடையில் வந்திருக்குங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ன சொன்னால் இறுதிநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் என்பது நுகர்வுக்காக, நுகர்வுக்காகனா இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பொருளை வாங்குகிறோம், அதுதான் என்ன சொல்லுவோம்னா நுகர்வு அப்படின்னு சொல்லுவோம். இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் என்பது நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகள் ஆகும். எல்லாமே ப்ராடக்ட்டு முழுமையாக முடிஞ்சு சேல்ஸுக்காக இருக்கிற ஒரு சேல்ஸுக்காக இருக்கிற இது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா இறுதிநிலை பண்டங்கள்னு சொல்லுவோம். எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகின்றதோ மற்றும் மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாக இருக்கிறதோ அதை இடைநிலை பண்டங்கள் என்று டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டேவர் ராக் போன்ற பொருளியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதாவது இப்போ சொன்னேன் இறுதிநிலை பண்டம்னா அப்படின்னு சொல்லிட்டேன், இடைநிலை பண்டம் அப்படின்னா என்னதுன்னு சொல்கிறேன்னா இடைநிலை பண்டம், அதாவது இன்டர்மீடியட் குட்ஸ். இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மூலப்பொருள் இருக்குது, அது முடிவுற்ற பொருளாக அடைஞ்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து சேல்ஸ் கொடுப்போம், அதுதான் வந்து இறுதிநிலை பண்டம், இறுதிநிலை பண்டங்கள்னு சொல்லுவோம். இப்போது இங்கே ப்ரைமரியாகவும் இல்லாமல், இங்கே மூலப்பொருளாகவும் இல்லாமல் நம்ம அது சேல் பண்ணுறதுக்கும் முடியாமல் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, முடிவடையாமல் இருக்குது பார்த்தீங்களா, பொருள் முழுமையாக முடிவடையாமல் இருக்கும் அந்த மாதிரி பொருளை தான் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இடைநிலை பண்டங்கள் அதாவது இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இறுதிநிலை பண்டங்கள் மட்டும் சேர்க்கப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்லி த ஃபைனல் குட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி கேட்கலாம். இப்போது இறுதிநிலை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கப்படுவது இறுதிநிலை பண்டங்களா இல்லை இடைநிலை பண்டங்களா நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது இறுதிநிலை பண்டங்கள் இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு, ஆனால் வந்து எக்ஸாமில் போய் உட்காரும் போது தான் அந்த வாரத்தையோட மதிப்பே நம்மளுக்கு தெரியும். இப்போ சாதாரணமாக இறுதிநிலை பண்டங்கள்லாம் தெரியாது நம்மளுக்கு படிக்கிறப்போ. அப்போ என்ன, நம்ம அதனுடைய பொருளை நம்ம எந்த ஒரு இப்போ எக்கனாமிக்ஸ்னால எந்த ஒரு டாப்பிக்கை படித்தாலும் புரிஞ்சுக்கின்னு தான் படிக்கணும் நம்ம. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும் இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் ஜிடிபியில், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி கால்குலேட் பண்ணும்போது எந்த நிலை பண்டங்கள் சேர்க்கப்படுகின்றது, இறுதிநிலை பண்டங்கள் ஃபைனல் குட்ஸ் மட்டும்தான் வந்து சேர்க்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிட இடைநிலை பண்டங்கள் கணக்கில் எடுப்பதில்லை. ஏன்னா வந்து எதனாலன்னு சொல்கிறேன், அப்போது இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் நாட் கவுண்டட் இன் கால்குலேட்டிங் தி ஜிடிபி பிகாஸ் ஏனென்றால்
இந்த இன்டர்மீடியட் குட்ஸ், அதாவது இடைநிலை பண்டங்கள் சொல்கிறேன்ல, இந்த இடைநிலை பண்டங்கள் தான் முழுமையடைஞ்சு நம்மளுக்கு இறுதி நிலையாக பண்டமாக வருது, நம்மளுக்கு ஃபைனல் குட்ஸாக வருது. அப்போது இந்த மதிப்பை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடைநிலை பண்டத்தோட மதிப்பை வந்து நம்ம இறுதிநிலை பண்டத்தில் கேல்குலேட் பண்ணிவிடுவோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதனால தான் நம்ம இடைநிலை பண்டத்தை எடுத்துக்க மாட்டோம். இப்போது வந்து இந்த ஒரு பெண், இந்த பெண்ணோட விலை 10 ரூபான்னு வைங்களேன். இப்போது இது வந்து தனித்தனியாக ப்ராடக்டாக முழுமையாக ஒரு பேனாவாக நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இப்போது இந்த பெண் நம்ம இப்போ சேல்ஸு கொடுக்குறோன்னா, அதில் இருக்கிற மை ரீஃபலெல்லாம் சேல்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போன்னு வச்சுங்க. அப்போ அந்த ரீஃபல் தான் நம்மளுக்கு என்ன இருந்தது, இடைநிலை பண்டமாக வச்சுங்க. இப்போ நான் இந்த மேலே இருக்கிற இந்த கவர் பண்ணியிருக்கிற இந்த பெண்ணு முழுமை அடைஞ்சிருக்குல்ல, இந்த கவர் பண்ணியிருக்கிறது சேர்த்து நான் சேல் பண்ணும்போது 10 ரூபான்னு வச்சுங்களேன், அந்த ரீஃபலோட மதிப்பு 5 ரூபான்னு வச்சுங்களேன். இதை நான் சேல் பண்ணும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் வந்து சேல் பண்ணுவேன், இறுதிநிலை பண்டமாக நான் சேல் பண்ணுவேன். இப்போ நான் இதில் என்ன சேர்த்துட்டேன், இடைநிலை பண்டமான அந்த ரீஃபலோட ரேட்டையும் நான் இதில் சேர்த்துட்டேன். அப்போது இடைநிலை பண்டத்தை நான் வந்து ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது சேர்க்கல, ஏன்னா அதை வந்து நான் இறுதிநிலை பண்டத்தோடு சேர்த்துட்டேன். அப்போ நம்ம மறுபடியும் நம்ம இடைநிலை பண்டத்தை சேர்த்தோம்னா அது பேர் டபுள் கவுண்டிங், இருமுறை கணக்கிடுதல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஜிடிபியில் வந்து ரொம்ப ஏற்றம் இருக்கும் காணப்படும். அதனால்தான் ஜிடிபியில் கால்குலேட் பண்ணும்போது நம்ம மட்டும் எதை கால்குலேட் பண்ணால், இறுதிநிலை பண்டத்தை மட்டும்தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆகவே இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவை இருமுறை கணக்கிடுதல் எனப்படும். கேட்கலாம், இந்த மாதிரி கேட்கலாம், த இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தி ஜிடிபி, இட் வில் ரிசல்ட் இன் வாட் இஸ் கால்ட் டபுள் கவுண்டிங். இப்போது இப்படி கேள்வி எப்படி கேட்கலான்னு பாருங்கள். இறுதிநிலை ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது இடைநிலை பண்டத்தின் மதிப்பை சேர்ப்பதனால் நமக்கு கிடைப்பது என்னடான்னா, இருமுறை கணக்கிடுதல் தான். அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்மளால் அங்கே புரிஞ்சுன்னு போய் நம்ம எக்ஸாம்பிள் அட்டன் பண்ண முடியும். நாட்டு வருமானம் இப்போ பாருங்கள், மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி, அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இந்த ஜிஎன்பி அப்படி என்னடான்னா மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிக்கும் மற்றும் வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும். இப்போ பாருங்கள், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்கம் ரிசீவ்டு இன் எ இயர் பை டொமஸ்டிக் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி, இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன்டு ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்டட் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு பார்த்துங்களேன். இப்போது மொத்த நாட்டு உற்பத்தி என்பது இப்போ நம்ம இந்தியாவால் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், மற்றும் வெளிநாட்டு நிதி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஆண்டில் நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொத்த நாட்டு உற்பத்தி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிருக்கணும். எந்த முறைப்படி மொத்த நாட்டு உற்பத்தி வந்து எந்த ஃபார்முலா கேட்டு, இதில் ராங்காக கூட கேட்டுருவோம், 4 கொடுத்துட்டு இதில் எது வந்து மொத்த நாட்டு உற்பத்தி வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்பான். இது வந்து சி அப்படின்றது கன்சப்ஷன்ஸ், அதாவது நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐ என்பது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து அரசு செலவு, இது வந்து எக்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் இம்போர்ட்டு. NFIA அப்படின்றது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து எதை கால்குலேட் பண்ணுவாங்களான்னா, ஜிஎன்பியை கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த டேர்ம்லேருந்து நம்ம உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு, இதை நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே, உள்நாட்டு நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கிற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை தான் வந்து ஒரு வருடத்தில் நம்ம நாட்டுக்குள்ளேயே, நம்ம நாட்டின் எல்லைக்குட்பட்ட நம்ம இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கிற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளினால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். தெரிஞ்சுருக்கணும், நம்ம எல்லைக்குட்பட்ட, அவுட் ஆஃப் இந்தியா கிடையாது, நம்ம நாட்டினுடைய எல்லைக்குட்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு தெரிஞ்சுருக்கணும். நம்மளுக்கு ஜிடிபி என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், ஜிஎன்பி அப்படின்னா என்னென்னு, ஜிஎன்பின்னா என்னது,
நம்ம எல்லைக்குட்பட்ட கிடையாது. நம்ம இந்தியாவிலேருந்து வெளியீடுகள் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து பெறப்பட்ட வருமானம் அதெல்லாம் சேர்த்து நம்ம நாட்டினுடைய ஒரு ஆண்டில் கிடைக்கக்கூடிய உற்பத்தி வளர்ச்சின்னு சொல்லணும்னா ஜிஎன்பின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லும் போது ஒரு வருடத்தில் அந்த நாட்டின் எல்லைக்குட்பட்ட நம்ம இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்தின் த ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் தி கண்ட்ரி. அதாவது புவியியல் எல்லைக்குள் உட்பட்ட, அதை தான் நான் சொன்னேன். நம்ம ரெண்டுத்துக்கும் ஜிஎன்பிக்கும் ஜிடிபிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நிகர நாட்டு உற்பத்தி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி. அதாவது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் அரைவ்ட் பை மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ரெகார்ட் டு டிப்ரிசியேஷன். தட் இஸ் வி அரைவ் த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் பை டிடெக்டிங் தி வேல்யூ ஆஃப் டிப்ரிசியேஷன் ஃப்ரம் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அதாவது மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொன்ன பார்த்தீங்களா ஜிஎன்பி, இந்த ஜிஎன்பியிலருந்து மூலதன செலவுக்கு நம்மளுக்கு செலவாகுது பார்த்தீங்களா. நம்ம வந்து மூலதன செலவை கழிச்சுட்டா கிடைக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா என்என்பி நிகர நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். டிப்ரிசியேஷன் அதாவது என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் அதாவது தேய்மானம். மூலதன செலவை கழிக்கிறது எதிலிருந்து, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன செலவை அந்த தேய்மானத்தை கழிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா என்என்பி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நிகர நாட்டு உற்பத்தி என்டிபி அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி என்டிபி, இது ஒன்றும் இல்லைங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து ஜிடிபி சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஜிடிபியிலேருந்து மூலதன செலவை வந்து கழிக்கிறது தான் நம்ம என்னடான்னு சொல்லணும்னா என்டிபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிகர உள்நாட்டு உற்பத்தி. இங்கே பாருங்கள், நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதியாகும். இது வந்து எதோட ஒரு பகுதி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட ஒரு பகுதியாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பின் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆகும். அதாவது ஃபாலோ, மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிப்பிருது. அந்த தேய்மானம்ன்றது என்னடான்னா மூலதன செலவு தான் நம்ம என்னான்னு சொல்லணும்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செலவு வந்து கழிக்கிறது தான் அப்படின்னா சொல்லணும் பார்த்தீங்கன்னா தேய்மானம்னு சொல்லுவோம். இந்த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் அப்டைன் ஃப்ரம் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பை டிடெக்டிங் தி குவாண்டம் ஆஃப் டியர் அண்ட் வியர் எக்ஸ்பென்சஸ். அதாவது என்டிபி என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன செலவை தேய்மானத்தை கழிக்கிறது தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம்டான்னா நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு நம்மளுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம், தனிநபர் வருமானம் நம்மளுக்கு தெரியும். தலா வருமானம் பர் கேபிட்டா இன்கம், பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னடான்னா தனிநபர் வருமானம். இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு 121 கோடி இருக்கும் பாருங்களா, இதில் ஒவ்வொருத்தனோட தனிநபர் வருமானம், இதில் ஒருத்தனோட வருமானம் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு தோராயமாக கணக்கு பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் தலா வருமானம் பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், தலா வருமானம் இஸ் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை, நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். நம்மளுக்கு தனியாக இந்த ஃபார்முலாவை கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பர் கேபிட்டா இன்கம் ஃபார்முலா என்ன, நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன், மொத்த மக்கள் இதாவது நேஷ்னல் இன்கம் மொத்த இந்த தேசிய வருவாய் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தனிப்பட்ட வருமானம் பர்சனல் இன்கம், நேர்முக வரி விதிப்பிற்கு முன்
தனி நபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட வருமானம் நம்மளுக்கு எல்லாத்தோடய தனிப்பட்ட வருமானம் ஃபார்முலா என்ன, தலா வருமானத்தோடைய ஃபார்முலா என்ன, ஜிடிபியோட ஃபார்முலா என்ன, ஜிஎன்பியோட ஃபார்முலா என்ன, என்டிபியோட ஃபார்முலா என்ன, என்என்பியோட ஃபார்முலான எல்லாத்தையும் நம்மளுக்கு அதனுடைய கண்டென்ட்டும் தெரிஞ்சிருக்கணும், அதற்கான ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். தனிப்பட்ட வருமானம் இஸ் ஈக்குவல் டு நாட்டு வருமானத்தில் பெருநிறுவனங்களின் வருமான வரி மைனஸ் பெருநிறுவனங்களின் பகிர்ந்தளிக்கப்படாத வருவாய் மைனஸ் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு ப்ளஸ் மாற்று வருவாய். இதை சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவாங்க, தனிப்பட்ட வருமானம் பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் மணி இன்கம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்சஸ் பிஃபோர் டைரக்ட் டாக்ஸஸ். நேர்முறை வரி விதிப்பிற்கு முன் இதில் வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸை சேர்த்தா அது வந்து தனிப்பட்ட வருமானம் கிடையாது. அப்போ தனிப்பட்ட வருமானத்தில் எந்த வரியை சேர்க்கிறாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். நேர்முக வரி. நேர்முக வரின்னா டைரெக்டாக உன் மேலே வரியை திணிக்கிறது தான் எதுன்னு சொல்லுவாங்கன்னா நேர்முக வரின்னு சொல்லுவாங்க. அப்போ தனிப்பட்ட வருமானத்தில் நேர்முக வரியை தான் வந்து சேர்க்குறாங்க. அதற்கான ஃபார்முலா நம்மளுக்கு இங்கிலீஷ்லையும் இங்கே இருக்குது, நம்மளுக்கு ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். செலவிட தகுதியான வருமானம், அதாவது டிஸ்போசபிள் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. செலவிட தகுதியான வருமானம். இப்போது செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னா நான் செலவிடக்கூடிய தொகை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செலவிடக்கூடிய தொகை தான் என்னென்ன சொல்லுவாங்கன்னா செலவிட தகுதியான வருமானம்னு சொல்லுவாங்க. தனி நபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்காக, நுகர்வுக்காக அப்படின்னா எனக்கு தேவையான பொருளை நான் போய் வாங்க போகிறேன், அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க நுகர்வுக்காக, நுகர்வு, நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் எனப்படுகிறது. இதை எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஃபார்முலா டிஸ்போசபிள் இன்கம்னு சொன்னேன், டிஸ்போசபிள் இன்கம் தனிப்பட்ட வருமானத்திலிருந்து நேர்முக வரியை கழிக்கிறது தான் நான் என்ன சொல்லணும் லாஸ்ட்டாக சொல்லிட்டு தனிப்பட்ட வருமானம் என்னடான்னு. அந்த தனிப்பட்ட வருமானத்திலிருந்து டைரக்ட் டாக்ஸஸை கழிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. டிஸ்போசபிள் இன்கம் மீன்ஸ் ஆக்சுவல் இன்கம் விச் கேன் பி ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன்ஸ், அதுதான் நுகர்வு, பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். தஸ் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஃபேமிலிஸ் தஸ் இஸ் இதை எப்படி கால்குலேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்போசபிள் இன்கம் டைரக்ட் டாக்ஸஸ் அதான் சொன்னேன், டிஸ்போசபிள் இன்கம் அதாவது தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி, இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன டிஸ்போசபிள் இன்கம் இதோடைய ஃபார்முலா. அடுத்தது நம்ம இந்தியாவில் எப்போ பார்த்தீங்கன்னா 1867-68 முதன் முதலாக தாதாபாய் நவ்ரோஜி தன்னுடைய இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் நிலையில்லா ஆட்சி என்ற புத்தகத்தில் தான் என்ன பண்ணாரு, ஃபஸ்ட்டு தனிநபர் வருமானத்தை பற்றி கூறினார். அப்போது இந்தியாவில் தனிநபர் வருமானத்தை ஃபஸ்ட்டு யாரா கூறினான்னா தாதாபாய் நவ்ரோஜி. எந்த ஆண்டு 1867-68 அந்த ஆண்டில் வெளியிடப்பட்ட எந்த புத்தகம், இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் நிலையில்லா ஆட்சி என்ற புத்தகத்தில், எந்த புத்தகம், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா, இந்த புத்தகத்தில் தான் முதல் முதலாக தனிநபர் வருமானத்தை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. கண்டிப்பாக இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா, கண்டிப்பாக கேட்பான். நம்மளுக்கு தாதாபாய் நவ்ரோஜியை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த அம்பேத்கர், காந்திஜி, அதுக்கப்புறம் வந்து தாதாபாய் நவ்ரோஜி, பகத்சிங், இவங்களை பற்றியெல்லாம் தனியாக, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவங்களை பற்றியெல்லாம் கொடுத்துருக்கான். அந்த ஸ்பெசிஃபிகேஷனை அவங்கள பற்றி பார்க்கும்போது இதில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தாதாபாய் நவ்ரோஜி இந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் நிலையில் ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியது யாருன்னு கூட கேட்பலாம். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம். நம்ம இந்தியாவில் எப்படி வந்து ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் எப்படி ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறாங்க, காலாண்டு மற்றும் ஆண்டுதோறும் என இரண்டு வகையில் இந்தியாவின் ஜிடிபி கணக்கிடப்படுகிறது. அப்போ இந்தியாவின் ஜிடிபி எத்தனை வகையில் கணக்கிடப்படுகிறது தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் ஜிடிபி இரண்டு வகையில் கணக்கிடப்படுகிறது. என்னென்ன வகை, ஆஃப் இயர்லி ஒன்று, இயர்லி ஒன்று. இந்தியாவோட ஜிடிபி எப்படி கணக்கிடுறாங்க, ஆண்டுதோறும் கணக்கிடுறாங்க, காலாண்டும் கணக்கிடுகிறாங்க. இந்தியாவின் நிதியாண்டை நான்கு காலாண்டாக பிரிக்கலாம். அப்போது இந்தியாவின் நிதியாண்டை எத்தனை காலாண்டாக பிரிக்கலாம், நான்கு காலாண்டுகளாக பிரிக்கலாம். கண்டிப்பாக நம்ம தெரியணுங்க, சாதாரணமாக டேட்டான்னு விட்டுருவோம், கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவின்
ஜிடிபியை எத்தனை முறையில் கணக்கிடுறாங்க? இரண்டு முறையில், காலாண்டு ஒன்று மற்றும் அரையாண்டு. இந்த ரெண்டு ஆண்டில் வந்தவங்களுக்கு நம்மளுக்கு ஜிடிபியை கணக்கிடுறாங்க. நிதியாண்டை நான்கு காலாண்டுகளாக பிரிக்கலாம். காலாண்டு, முதல் காலாண்டு எப்போ பாருங்கள், ஏப்ரல் மே ஜூன். முதல் காலாண்டு, முதல் காலாண்டு எப்போ சொன்னேன், ஏப்ரல் மே ஜூன். ஏப்ரல் மே ஜூன் நம்மளுக்கு தெரியணும். இரண்டாம் காலாண்டு எப்போ, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். மூன்றாவது காலாண்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர். நான்காவது காலாண்டு ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச். நம்ம அதே மாதிரி இப்போ நம்ம நிதியாண்டுன்னு தெரிஞ்சும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம நிதியாண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது. கண்டிப்பாக நான் ஏப்ரல் ஒன்று மார்ச் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு நிதியாண்டுன்னு நம்ம கால்குலேட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுறது ஏப்ரல் ஒன்று, முடியறது மார்ச் 31. இதுதான் ஒரு நிதியாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஒரு சின்ன டேட்டா, 1934 காங்கிரஸ் அறிக்கையின்படி யார், சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது. கேட்பாங்க, தி மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வாஸ் டெவலப்டு பை, ஃபஸ்ட்டு டெவலப்டு பை சைமன் குஸ்னட்ஸ். இவரை தான் சொல்லுவாங்க. என்னடாண்ணா 1934 கண்டிப்பாக ஒரு செம்ம இம்பார்ட்டன்ட் டேட்டா, ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலாக யார் வெளியிட்டா பார்த்தீங்கன்னா 1934 காங்கிரஸ் அறிக்கையின்படி சைமன் குஸ்னட் தான் வந்து வெளியிட்டிருப்பார். அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீட்டு முறைகள். நம்ம வந்து ஜிடிபியை எப்படி எப்படிலாம் கணக்கிடலாம், உற்பத்தி முறையில் கணக்கிடலாம். அதான் அந்த உற்பத்தி முறை தான் நம்ம என்ன சொல்லலாம், மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வருமான முறையில் நம்ம கணக்கிடலாம். அதுக்கப்புறம் செலவின முறையில் கணக்கிடலாம். இப்போது செலவின முறையில் எப்படி ஜிடிபி கணக்கிடுறாங்க பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிடணும். நம்ம வந்து ஜிடிபியை செலவின முறையில் கணக்கிடுறோமா, உற்பத்தி முறையில் கணக்கிடுறோமா, அப்படி இல்லைனா வந்து நான் சொன்னேன் செலவின முறை, உற்பத்தி முறை, வருமான முறையில் கணக்கிடுறோமா. நம்ம இந்தியாவில் எப்படி கணக்கிடுறாங்க நல்லா கேட்டுங்க, நம்ம இந்தியாவில் எப்படி ஜிடிபி கணக்கிடுறாங்கன்னா உற்பத்தி முறையிலையும் வருமான முறையில் தான் வந்து இந்தியாவில் ஜிடிபியை கணக்கிடுறாங்க. ஆனால் செலவின முறையை நம்ம கணக்கிட எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் இந்த செலவின முறையை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வந்து ஜிடிபியை செலவின முறையில் கேல்குலேட் பண்ணுறாங்க. நம்ம அந்தளவுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் போகல, நம்ம லோவர் கேட்டகரி கண்ட்ரி தான். அப்போ நம்ம ஜிடிபி எப்படி கேல்குலேட் பண்ணோம், வருமான முறையிலும் உற்பத்தி முறையில் தான் கேல்குலேட் பண்ணுறோம், செலவின முறை நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணலை. அப்படி கணக்கிடுறது யார், அமெரிக்கா தான் கணக்கிடுறாங்க. பார்த்தீங்கன்னா எந்த சமன்பாடு மூலமா செலவின முறை கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்க, எந்த செலவு, இதை இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நுகர்வுக்காக செலவு, சீனா கன்சப்ஷன், அதாவது நுகர்வுக்காக செலவு, முதலீட்டு செலவு, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம செலவிடுறது, அரசு செலவு, ஜீனா கவர்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் அரசு சார்ந்த செலவு, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டு இறக்குமதிக்கான செலவு, இம்போர்ட் சாரி எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிக்கான செலவு, எமனா இம்போர்ட் இறக்குமதிக்கான செலவு, நம்ம வந்து செலவின முறையில் இப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பவுமே செலவின முறையை கால்குலேட் பண்ணும்போது நான் சொன்னேன் இறுதிநிலை பண்டமா இடைநிலை பண்டமா அப்படின்னா, அந்த மாதிரி செலவின முறையை கால்குலேட் பண்ணும்போது எந்த பண்டத்தை மதிப்பீடு கொடுக்குறாங்க, இறுதிநிலை பண்டம்னா ஃபைனல் கூட்ஸ். ஃபைனல் குட்ஸ் இறுதிநிலை பண்டங்கள். அப்போ நம்ம செலவின முறையில் கால்குலேட் பண்ணும்போது எந்த முறையில் பண்ணுறாங்க, இறுதிநிலை பண்டங்கள் முறையிலாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், செலவின முறையில் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது. அதுக்கப்புறம் வருமான முறை, நேஷ்னல் இன்கம்மை வருமான முறையில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. நம்ம நேஷ்னல் இன்கம்மை வருமான முறையில் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன், உற்பத்தி முறையில் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன். வருமான முறையில் எப்படி கால்குலேட் பண்ணுறோம், அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருமான முறைன்னு பார்க்கும்போது மூணு விதமான வருமான முறை இருக்குது. உழைப்பாளர் வருமான முறை, மூலதன வருவாய் முறை, அடுத்தது பார்த்தீங்கன்னா கலப்பு வருவாய் முறை. இந்த வருமாய் முறையெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா வருமான முறையில் ஜிடிபியை கால்குலேட் பண்ண இந்த மூணு முறை இருக்குது. அப்போது இந்த ஜிடிபி வருமான முறையில் வந்து ஃபார்முலா நம்மளுக்கு என்னடான்னா, இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணுங்க. ஏன்னா வந்து எதனால் ஃபார்முலா சொல்லணும்னா லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயே வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் குரூப் போகல, அது முதல் குரூப் போகிறேன்னு தெரியல. தனிநபர் வருமானத்தை கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்னடான்னு கேட்டிருந்தான். ஸ்பெசிஃபைடாக கேட்டு நாலு கொடுத்துட்டு இதில் எது ரைட்டு அப்படின்னு கேட்டிருந்தான். அந்த மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிடும். அப்போ வருமான முறையில் கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு இது. அடுத்து இந்த மதிப்பு கூட்டு முறைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த மதிப்பு கூட்டு முறை அப்படின்றது தான் என்னடான்னா உற்பத்தி முறை. இந்த உற்பத்தி முறை தான் வேல்யூ ஆடட் அப்ரோச், மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்லுவாங்க. மதிப்பு கூட்டு முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டினால் இறுதி பண்டத்தின் மதிப்பை அளவிடலாம். கண்டிப்பாக உற்பத்தி முறை, நம்ம உற்பத்தி இப்போ இயர்லி எவ்வளோ வந்து உற்பத்திக்காக வந்து எவ்வளோ உற்பத்தியை பண்ணுறோம் அது மூலமாக வந்து கணக்கிட்டுறது தான் மதிப்பு கூட்டு முறை. அதாவது இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டினால், மதிப்பு கூட்டு முறையில் இடைநிலை பண்ட மதிப்பை கூட்டினால் இறுதி பண்டத்தின் மதிப்பை அளவிடலாம். இப்போ நான் நார்மலாக ஒரு பேனா தாங்க, இப்போ ஒரு பேனாவுக்கு மெயின் என்ன, அது மேலே இருக்க பாடி, அது உள்ளே இருக்க ரீஃபில். இப்போ வந்து இதை நம்ம செல் பண்ண போகிறோம்னா ரீஃபிலுக்கு ஒரு தனியாக ரேட் இருக்கும், நம்ம இந்த மேலே இருக்க பாடிக்கு தனியாக ரேட் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் இவ்வளோ ப்ரைஸை நம்ம செல் பண்ணோம் பார்த்தீங்களா. அதுதான் இங்கே சொல்கிறானுங்க, மதிப்பு கூட்டு முறை ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டினால் இறுதி பண்டத்தின் மதிப்பை அளவிடலாம். பேனா இப்போ ரீஃபில் வேலை ஒரு ரெண்டுரூபா, மேலே இருக்கிற பாடி வேலை ஒரு மூன்றுரூபான்னு வச்சுங்க, சேர்த்து எவ்வளோ அஞ்சு ரூபா. இப்போ நம்ம செல் பண்ணும்போது அந்த அஞ்சு ரூபா மேனி தான் வைப்போம். அதை தான் சொல்கிறான், இடைநிலை பண்டத்தின் மதிப்பை இறுதிநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டுறோம். அதுதான் சொல்கிறான், அதுதான் வந்து என்னதுனா மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் குறைபாடுகள். நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற ட்ராபேக்ஸ் என்னென்னு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். பல முக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகள் சேர்வில்லை, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க மாட்டோம். ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுறது தரத்தை அல்ல. அப்போ ஜிடிபி அளவு எதை மட்டும் அளவிடுகிறது, அளவை மட்டும் அளவிடுகிறது. மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி நாட் குவாலிட்டி. குவாலிட்டி அளவிடுறது கிடையாது, தரத்தை அளவிடுவதில்லை, வெறும் குவான்டிட்டியை மட்டும்தான் அளவிடுது. ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி குறிப்பிடவில்லை. ஜிடிபியில் எதை பற்றி குறிப்பிடல, நாட்டு வருமானம் பகிர்ந்தளிப்பு, நம்ம இன்கம்மை எப்படி எப்படி பகிர்ந்தளிக்கிறோம் அதை பற்றி வந்து ஜிடிபியில் குறிப்பிடலை. ஜிடிபி மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி கூறவில்லை. ஜிடிபி மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி கூறவில்லை. இதெல்லாம் வந்து என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியோட ட்ராபேக்கு. அதுக்கப்புறம் ஜிடிபியின் மதிப்பீடு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஜிடிபி மதிப்பீடை பார்க்கும்போது புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு. கண்டிப்பாக நம்ம இந்த கிளாஸோட எண்டிங்கில் சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், என்எஸ்எஸ்ஓ நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் இந்த கிளாஸ் முடிகிற எப்போ நான் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போது இந்த புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழ் உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. அப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும், ஜிடிபி சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது எது, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ. இதுதான் வந்து என்ன பண்ணுது, ஜிடிபிக்கு தேவை சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது. தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு மற்றும் நுகர்வோர் விலை குறியீடு ஐஐபி. அதாவது என்னடா ஐஐபி அப்படின்ற என்னடானா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அப்போது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அது என்னது, தொழில்துறை உற்பத்தி குறியீடு மற்றும் சிபிஐ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ், அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த ரெண்டுத்தையும் வெளியிடுவது எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஓ தான், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் என்னென்ன பண்ணுது, ஜிடிபிக்கு தேவையான ஆவணத்தை சேகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு குறியீடையும் வெளியிடுது. என்னென்ன குறியீடு, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது ரெண்டுத்தையும் வந்து வெளியிடுவது எதுனா சிஎஸ்ஓ தான். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இஏபி பார்த்துருக்கோம், காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்திய பொருளாதாரம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் எத்தனை துறைகளை சார்ந்திருக்கு, மூன்று துறைகள், முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை. முதன்மை துறை என்னடானா இந்த விவசாய துறை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்களான்னா முதன்மை துறை, பிரைமரி செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேளாண்மை துறையை முதன்மை துறை, மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றது.
இந்த மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிற எல்லாமே எதனால் சொல்லணும்னா முதன்மை துறைன்னு தான் சொல்லுவோம், ப்ரைமரி செக்டர் தான் சொல்லுவோம். செகண்டரி செக்டர்ஸ் என்னென்ன, இரண்டாம் துறை, தொழில்துறை, இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கனா இரண்டாம் துறையே சொல்லுவோம். தொழில்துறை இரண்டாம் துறை எனவும் அழைக்கலாம். மூலப்பொருட்களை மாற்றி அமைப்பதன் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அப்போ மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதன்மை துறை, மூலப்பொருட்களை மாற்றி அமைப்பது எதுனான்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் துறையான தொழில்துறை தான், செகண்டரி செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இரண்டாம் துறைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மூன்றாம் துறை, இந்த மூன்றாம் துறை நம்ம என்ன பணிகள் துறை, அதாவது சர்வீஸ் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பணிகள் துறை, டெர்ஷியரி, அதை மூன்றாம் துறை, பணிகள் துறை மூன்றாம் துறை என அழைக்கலாம். 20th century பொருளாதார நிபுணர்கள் பாரம்பரிய மூன்றாம் நிலை பணிகளை நம்ம 20th century நான்காம் நிலை மற்றும் ஐந்தாம் நிலை பணிகள் துறைகளிலிருந்து மேலும் வேறுபடுத்திட முடியும் என்கின்றனர். நம்ம 20th century சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூன்றாம் துறையான பணிகள் துறையை மேலே நாலாம் துறை ஐந்தாம் துறைன்னு செப்பரேட் பண்ணுறாங்க, அதை தான் சொல்கிறாங்க இங்கே. அப்போ முதல் துறைனா முதன்மை துறைனா மூலப்பொருள் உற்பத்தி செய்கின்ற விவசாயத்துறை முதல் துறை, இரண்டாவது துறை தொழில்துறை தான் வந்து என்ன துறை, இப்போ செகண்டரி செக்டர் இரண்டாம் துறை, மூன்றாம் துறை எதுனான்னு பார்த்தீங்கன்னா பணிகள் துறை. இப்போது நம்ம இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒவ்வொரு துறையும் தன்னுடைய பகிர்ந்தளிப்பு, இப்போ வந்து விவசாயத்துறை இத்தனை பர்சன்டேஜ் ஜிடிபி, இப்போ நூறுரூபா நம்மளுக்கு வருமானம் வருதுன்னா இப்போது விவசாயத்துறையிலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு வருமானம் வருது, எவ்வளோ ரூபா சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு பார்ப்போம். சேவைத்துறை, பணிகள் துறை, இந்த மாதிரி எல்லா துறையும் எவ்வளோ எவ்வளோ பங்களிப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவில் எந்தெந்த துறைகள் எவ்வளோ எவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். அதன்படி இங்கே பாருங்கள், நம்ம ஜிடிபி துறை வாரியான பங்களிப்பு 2017-18 சென்சஸ் படி துறை வாரியான பங்களிப்பு விவசாயம் அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் எவ்வளோ, 17.01% பங்களிப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் செக்டர் எவ்வளோ பங்களிப்பு, 29.01% இருக்குது. பணிகள் துறை எவ்வளோ, 53%. இதெல்லாம் வந்து கண்டிப்பான இம்பார்ட்டண்ட்டாக, இந்த மாதிரி டேட்டா சின்ன டேட்டா கொடுத்துட்டு டஃப் பண்ணிவிட்டு போயினே இருப்பான் கொஸ்டினை. என்னது பாருங்கள், விவசாயத்தில் எவ்வளோ பங்களிப்பு, 17% கிட்டத்தட்ட. தொழில்கள் பர்சன்டேஜ் 29%, பணிகள் துறையில் வேணால் 53%. கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷில் வேணும்னா பார்த்துங்க இங்கே டேட்டா இருக்குது. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இப்போது 2018-19 இது முன்னாடி பார்த்தது வந்து 17-18, இப்போ பார்க்குறது 18-19. இதன்படி நம்மளுக்கு வேளாண்மை துறையில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், வேளாண்மை துறையில் கிட்டத்தட்ட 15.87% இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொழில்துறையில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஜிடிபி பங்களிப்பு இருக்குது பாருங்கள், தொழில்துறையில் கிட்டத்தட்ட 29.73% பங்களிப்பு தொழில்துறையில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பணிகள் துறை, பணிகள் துறையில் எவ்வளோ பங்களிப்பு இருக்கிறதுலே அப்போ எவ்வளோ பணிகள் துறை தான் ஜாஸ்தி, 54.4%. கண்டிப்பாக இந்த மூணு நம்மளுக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டு, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுக்கு மெயினாக தெரிய வேண்டியது இந்த மூணு தான், வேளாண்மை துறை, தொழில்துறை, பணிகள் துறை தான் தெரியணும். அதுக்கப்புறம் அப்போ இந்தியாவில் பார்க்கும்போது நம்ம இந்த மூணு துறையும் பார்த்தோம், இந்தியாவில் மிகப்பெரிய பங்களிப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பணிகள் துறை மிகப்பெரிய துறையாகும், கிட்டத்தட்ட 53% நம்மளுக்கு ப்ராஃபிட் எதில் கிடச்சிருக்கு, பணிகள் துறையில் கிடச்சிருக்கு. நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில், கிராஸ் வேல்யூ ஆடட், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொத்த மதிப்பு கூடுதல்னு சொல்லுவாங்க பணிகள் துறைகள். அப்போது கிராஸ் வேல்யூ ஆடட் படி 2018-19 பணிகள் துறை எவ்வளோ நம்மளுக்கு மதிப்பிடப்பட்டிருக்கு பாருங்கள், 92.26 லட்சம் கோடி வந்து பணிகள் துறை 2018-19 மொத்த மதிப்பு கூடுதலில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் மொத்த மதிப்பு கூடுதலான இந்தியாவோட டோட்டல் மொத்த மதிப்பு கூடுதல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2018-19 169.61 லட்சம் கோடியில் 54.40% சர்வீஸ் செக்டர் நம்மளுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. மொத்த மதிப்பு கூடுதலான ரூபாய் 50.43 லட்சம் கோடியில் தொழில்துறை, பணிகள் துறை சொல்லிட்டேன், இப்போ தொழில்துறை எவ்வளோ கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 29.74% வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா தொழில்துறையோட பங்களிப்பு இருக்குது. வேளாண்மை சார்பு துறை பங்களிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பு கூடுதலில் 15.87%. அதுக்கப்புறம் விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது மிகப்பெரிய நாடாகும். அப்போது கண்டிப்பாக கேட்பாங்க,
ஸ்ட்ராங் டேட்டா இது. விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா வந்து ரேங்க் என்ன? கண்டிப்பாக ரெண்டாவது ரேங்க்கு. கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இது. இந்திய விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியாவுடைய நிலை என்ன? ரெண்டாவது ரேங்க்கு. உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் உலகின் மொத்த உலகத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணுற மொத்த விவசாய பொருட்கள் வெளியீட்டில் 7.39% இந்தியாவினால் வெளியிடப்படுகின்றது. வேர்ல்டில் எல்லா கண்ட்ரி விவசாய பொருட்களின் வெளியீட்டில் இந்தியாவோட வெளியீடு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.39% நம்மளது வெளியீடு இருக்குது. அடுத்ததாக உலகில் இந்தியா தொழில்துறையில் 8வது இடத்திலும். நான் சொன்னேன் வேளாண்மை துறையில் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் எவ்வளோ இருக்குது? 2வது இடம். அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில்துறையில் உலகில் இந்தியா தொழில்துறையில் 8வது ரேங்க்கு பார்த்தீங்கன்னா 8th ரேங்க் இருக்குங்க. தொழில்துறையில் 8வது இடத்திலும் பணிகள் துறையில் 6th பிளேஸ்லையும் இருக்குங்க. ஸ்ட்ராங் டேட்டா இதெல்லாம். விவசாய பண்டங்கள் உற்பத்தி 2nd இடம், தொழில்துறையில் 8வது இடம், பணிகள் துறையில் 6வது இடத்துல இருக்குது வேர்ல்டுலே. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத் துறையின் பங்களிப்பு இந்திய பொருளாதாரத்தில் நம்ம இந்தியா எக்கனாமிக்கில் விவசாயத்துறையின் பங்களிப்பு மட்டும் உலக சராசரி 6.4% விட அதிகம். உலகத்தை வேர்ல்டுலேயே கம்பேர் பண்ணும்போது வேர்ல்டோட சராசரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையின் பங்களிப்பு 6.4% தான். ஆனால் நம்ம இந்தியாவில் பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு 6.4% விட அதிகம். மொத்த மதிப்பு கூடுதல் சொன்னால் பார்த்தீங்களா, கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில்துறை அல்லது இண்டஸ்ட்ரியல் செக்டர் அல்லனா சர்வீஸ் செக்டரில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பே மொத்த மதிப்பு கூடுதல் எனப்படும். தேசிய கணக்குகளில் மொத்த மதிப்பு கூடுதலின் வெளியீட்டை கழித்தால் கிடைப்பது இடைநிலை நுகர்வு. கண்டிப்பாக இது செம்ம ஸ்ட்ராங்கான டேட்டா. தேசிய கணக்குகளில் மொத்த மதிப்பு கூடுதலின் வெளியீட்டை கழித்தால் கிடைப்பது இடைநிலை நுகர்வா, இறுதி நுகர்வா அல்லது முதல் நிலை நுகர்வான்னு கண்டிப்பாக கேட்பான். தேசிய கணக்குகளில் திரும்ப சொல்கிறேன், தேசிய கணக்குகளில் மொத்த மதிப்பு கூடுதலின் வெளியீட்டை கழித்தால் கிடைப்பது இடைநிலை நுகர்வு. அதாவது இன் நேஷனல் அக்கவுண்ட்ஸ் ஜிவிஏ இஸ் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சப்ஷன். அதாவது இந்த ஃபார்முலா பாருங்கள், நம்மளுக்கு ஜிவியோட ஃபார்முலா என்னடான்னா ஜிடிபி ப்ளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டைரக்ட் சேல்ஸ் டேக்ஸஸ். அதாவதுன்னு பாருங்கள் ஜிவிஏ ஜிடிபி சப்சிடிஸ் என்னடானா மானிய வழங்குதல், நம்மளுக்கு வரிகள் நேர்முக வரி மற்றும் விற்பனை வரி. நம்ம எல்லாத்தையும் எடுக்கும்போது நேர்முக வரி தாங்க எடுத்துக்கணும். அப்போ மொத்த மதிப்பு கூடுதலில் நம்ம கணக்கிடும்போது தேசிய கணக்குகளில் மொத்த மதிப்பு கூடுதலின் வெளியீட்டை கழித்தால் கிடைப்பது என்ன? இடைநிலை நுகர்வு. அதுக்கப்புறம் பண மதிப்பு அளவுகள்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். அதாவது பண மதிப்பு அளவுகோல், மானிட்டரி வேல்யூ, பண மதிப்பு அளவுகோல் அப்படின்னு என்னன்னு தெரியும். ஒரு பொருளாதாரத்தில் அல்லது நாட்டின் உற்பத்தியில் அதன் குறிப்பிட்ட காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி உயர்வு. ஒரு இயர்க்குள்ள அந்த ஒரு நாட்டில் 1 இயர்க்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி உயர்வதா உற்பத்தி உயர்வு என கருதப்படும் பண மதிப்பு அளவுகோல். அப்போ இந்த உற்பத்தி உயர்வை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா பண மதிப்பு அளவுகோல்னு சொல்லுவோம். நம்ம கடந்த ஆண்டுகளில் நம்ம தொழில்துறையில் நம்ம இந்திய பொருளாதாரத்தில் எதை எதுக்கான முக்கியத்துவம் பாருங்களேன், பொதுத்துறைக்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. பப்ளிக் செக்டர்ஸ் பொதுத்துறை, அதாவது பப்ளிக் செக்டர்ஸ்னால் கவர்மெண்ட் செக்டர்ஸுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்திய பொருளாதாரத்தில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கடுமையான ஒழுங்குமுறை மற்றும் தரநிலைக்கு உட்பட்டவை ஆயின. 12 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நம்ம இந்தியாவில் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்திருக்குது. இந்திய தனிநபர் வருமானத்தில் நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவில் இடம் பிடித்துள்ளது. கண்டிப்பாக கேட்பாங்க, இந்தியா தனிநபர் வருமானத்தில் எந்த நாடுகளில்
பட்டியலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர நாடுகள், டெவலப்டு கண்ட்ரியும் கிடையாது நம்ம இந்தியா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரியும் கிடையாது, அந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்குது. தனிநபர் வருமானத்தில் இந்தியா நடுத்தர வருவாய் நாடுகள் பிரிவில் இருக்குது. இந்த தனிநபர் வருமானம் சொன்னாங்க பார்த்தீங்களா, பர்சனல் இன்கம் பிஏயில், அதாவது பர்சனல் இன்கமில் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு எதிரான்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தாங்க. கத்தார் தான் பர்சனல் இன்கம் தனிநபர் வருமானத்தில் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ரேங்க். இந்தியாவில் மக்கள் தொகை மாற்றத்தில் கடந்த இரண்டு சகாப்தங்களாக உழைக்கும் மக்களின் வயது, இந்தியாவில் தற்சமயம் உழைக்கும் மக்களின் வயது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்பான். நம்ம கேட்காதுன்னு நினச்சிருவோம் கண்டிப்பாக. இந்த மாதிரி சின்ன சின்ன டேட்டா கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் டஃப் பண்ணணும்னா இந்த மாதிரி தாங்க எடுப்பான். இந்தியாவில் உழைக்கும் மக்களின் வயது இப்போ எவ்வளோ இருக்குது, 64%, அதாவது 64 வயசாக இருக்குது. 64 வயது வரலாம் அந்த உழைக்கும் மக்களுடைய அந்த தரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உலகளாவிய மென்பொருள் வணிகங்கள் ஒரு மையமாக பெங்களூர் விரைவான தோற்றம் காட்சி அளிக்கிறது. அப்போ இந்தியாவிலேயே மென்பொருள் சாஃப்ட்வேர் மென்பொருள் வணிகங்களுக்கு ஒரு பெரும் மையமாக இருப்பது எதுனான்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். இதெல்லாம் ஏன் சொல்ல வருன்னா ஜிடிபி நம்ம டாபிக் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் தான். பொருள் இந்திய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது என்னென்ன முக்கிய பங்கு வகைன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டேட்டஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு டாபிக் முடிகிறப்பையும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா டேட்டஸும் பார்ப்போம். அதுக்கப்புறம் மனித மேம்பாட்டு குறியீடு பாருங்கள், ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ். மனித மேம்பாட்டு குறியீடு என்பது 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் முகவப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் மனித மேம்பாட்டு குறி எப்போ அறிமுகப்படுத்த பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியவர் முகவப் உல் ஹக். எந்த நாட்டை சேர்ந்த, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். யுனைடெட் நேஷன் ப்ரோக்ராம் இல் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது ரேங்க் பெற்றிருக்குன்னு சொல்கிறான். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டேட்டா 130. இப்போ ஹெச்டிஐயில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன், ஒரு இடம் முன்னேறி 129வது ரேங்கில் இருக்கு இந்தியா. இப்போ ஹெச்டிஐயில் எத்தனாவது ரேங்க் பார்த்தீங்கன்னா 129வது ரேங்கில் இருக்கு. 129வது ரேங்கில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்னைக்கு மனித மேம்பாட்டு குறியில் முன்னேறி இருக்கோம். எவ்வளோ ஒரு இடம் முன்னேறி இருக்குங்க. நம்ம ஹெச்டிஐ மதிப்பு 2017 படி ஹெச்டிஐயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 0.640, மிடில் லெவலில் தான் இருக்கும். வளர்ந்த நாடுகளில் அடிமட்டமான நாடும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நாடுகளில் தான் நம்ம இருக்கோம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2017 ஹெச்டிஐயின் மதிப்பு 0.640. மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூட்டானை சேர்ந்த 4வது அரசர் ஜிக்மசிங்கிய வாங்சுக் என்பவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பார், வழங்கியிருப்பார். பூட்டானின் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவம், பூட்டானின் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவம் எதுனான்னு பார்த்தீங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎன்ஹெச் என்பது பூட்டான் அரசியலமைப்பு. பூட்டான் அரசியலமைப்பு சட்டப்பூர்வமாக எப்போ ஆக்கியது பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎச்ஹெச்சை 18 ஜூலை 2018 தான் வந்து இந்த ஜிஎன்ஹெச்சை வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கியது. சொன்னான்னு பார்த்தீங்களா, ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை 1972 உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்மசிங்கே வாங்சுக் என்ற பூட்டான் அரசர் தான் வந்து நம்மளுக்கு உருவாக்கியிருப்பார். பாம்பே விமான நிலையத்தில் நிதிமுறை என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலின் ஜிஎன்பிஐ விட ஜிஎன்ஹெச் முக்கியம் என்றார். யார் பார்த்தீங்கன்னா ஜிஎன்பிஐ விட ஜிஎன்ஹெச் முக்கியம், ஜிஎன்பியை விட கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ஸை விட கிராஸ் நேஷன் ஹாப்பினஸ் முக்கியம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்மசிங்கே வாங்சுக். இவர் தான் நம்மளுக்கு எந்த டாபிக் கொடுத்துருக்காரு, எந்த ஒரு பகிர்ந்து கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா ஜிஎன்ஹெச் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்ன்ற ஒரு கான்செப்டை நம்மளுக்கு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்மசிங்கே வாங்சுக். 2019 ஐநா வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎன்ஹெச்சை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. என்ற தீர்மானம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி அப்படின்றத ஐநா எப்போ நிறைவேற்றினா பார்த்தீங்கன்னா 2011 ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் எ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு டெவலப்மெண்ட் என்ற ஒரு தீர்மானத்தை எப்போ நிறைவேற்றினாங்க, 2011 தான் நிறைவேற்றினாங்க.
ஜிஎன்ஹெச்சோட நான்கு தூண்கள், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸோட நான்கு தூண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆட்சி, கலாச்சாரத்தை பாதுகாப்பும் மற்றும் மேம்படுத்தவும், அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஎன்ஹெச்சோட நான்கு தூண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த நாலு தூணில் எதனா ஒன்று தப்பாக கொடுத்துட்டு கூட எது ராங்னு கூட கேட்டுடலாம் எக்ஸாமில் கேட்கும் போது. இந்தியாவில் ஜிடிபியின் வளர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா 2018-19 இந்தியாவோடய ஜிடிபி வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.3% கடந்த ஆண்டு. இப்போது 2019 நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.5% வந்து நம்மளுக்கு வளர்ச்சி விகிதம் இருக்குது. கண்டிப்பாக கேட்பான் 2019 படி இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி எவ்வளோ, 7.5% கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பன்னாட்டு நிதி நிறுவனத்தின் உலக பொருளாதார கண்ணோட்டத்தின்படி 2018 இந்தியாவின் ஜிடிபியின் வளர்ச்சி 7.3% ஆக இருக்கும் எனவும், மேலும் வங்கதேசத்திற்கு பிறகு இந்தியா உலகத்தில் 5வது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடு எனவும் கூறுகிறது. அப்போ இந்தியா 8வது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடு பார்த்தீங்கன்னா, மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் பட்டியலில் அப்போ இந்தியாவோட ரேங்கிங் என்ன, 5வது ரேங்கிங். அப்போ நம்ம பங்களாதேஷை விட நம்மளை தள்ளிட்டு பங்களாதேஷ் மிக வேகமாக வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வளர்ந்து வரும் நாடுகளை பட்டியலில் இந்தியாவோட ரேங்க் என்ன, 5வது ரேங்க். கண்டிப்பாக இப்போ வந்து நான் சொன்னேன், நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் என்எஸ்எஸ்ஓ, சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு சின்ன டேட்டா சொல்லியிருப்போம் நடுவில், அந்த டேட்டா பற்றி இப்போ பார்க்கலாம். சிஎஸ்ஓ சொன்னால் பார்த்தீங்களா, சிஎஸ்ஓ மத்திய புள்ளியியல் ஆணையம், இந்த மத்திய புள்ளியம் ஆணையம் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்னடா பண்ணுது பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஸ்டார்டிங்னு சொல்லுவேன், நேஷ்னல் இன்கம் தேவையான ஆவணங்களை பாதுகாக்கிறது மற்றும் என்ன பண்ணுதுன்னா நேஷ்னல் இன்கம்மை வெளியிடுது. நேஷ்னல் இன்கம் வெளியிடுவது கண்டிப்பாக கேட்பான், நேஷ்னல் இன்கம் வெளியிடுவது எது, நேஷ்னல் இன்கம்மை கேல்குலேட் பண்ணி வெளியிடுவது எதுனான்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இதை எப்படா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951 May 2 இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஓவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மேலும் இது என்ன பண்ணுது, நேஷ்னல் இன்கம் சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பது, நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணி வெளியிடுவது. இப்போது நான் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை இப்போது ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக், ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா கண்டிப்பாக நம்ம இது தெரிஞ்சிருக்கணும். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசி மகலனோபிஸ் தான். இவருடைய பர்த்டே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜூன் 29 தான் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடுவோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்திய புள்ளியியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசி மகலனோபிஸ். இவருடைய பிறந்தநாள் தான் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 29. இந்த ஜூன் 29 தான் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேவாக நம்ம கொண்டாடுவோம். இது வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக் டே. வேர்ல்டில் எப்போ ஸ்டாட்டிஸ்டிக் டே பார்த்தீங்கன்னா ஜூன் 29 நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. வேர்ல்டில் எப்போ ஸ்டாட்டிஸ்டிக் டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 தான் உலக புள்ளியியல் தினம், வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, வேர்ல்டு
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே தேசிய அதாவது உலக புள்ளியியல் தினம் எப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20, தேசிய புள்ளியியல் பார்த்தீங்கன்னா எப்படான்னு பார்த்தீங்கன்னா June 29. இதுக்கப்புறம் இன்னொரு சொல்லியிருப்பேன், நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் பார்த்துப்போம், நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனை பார்க்கலாம். நேஷ்னல் NSO சொல்லுவாங்க, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் பாருங்கள் எப்படான்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் June 1. இதோட ஹெட், ஃபஸ்ட்டு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி டெண்டுல்கர். எஸ்டி டெண்டுல்கர் தான் இதோட ஃபஸ்ட்டு ஹெட்டு. ரெக்கமெண்ட் பண்ண கமிஷன் எதிர பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பை ரங்கராஜ் கமிஷன். இந்த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்ணது எதனான்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் கமிஷன். கமிஷன் சொன்ன ரங்கராஜ் கமிஷன். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் NSSO அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NSSO நேஷனல் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், இந்த நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1950 தான் வந்து இந்த நேஷனல் சர்வே சாம்பிள் ஆர்கனைசேஷன் பண்ணுவேன். எதுக்காக நேஷனல் சாம்பிள் சர்வேஸ் ஆர்கனைசேஷனை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்கம்மை நம்ம கேல்குலேட் பண்ண, நேஷ்னல் இன்கம்மை கேல்குலேட் பண்ண தேவையான டேட்டாஸை வெளியிடுவது எதுனான்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் தான். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த NSSO தான் நேஷ்னல் இன்கம்மை கேல்குலேட் பண்ண தேவையான டேட்டாஸை ரெடி பண்ணி CSO கிட்ட கொடுப்பது. நேஷ்னல் இன்கம்மை கேல்குலேட் பண்ண டேட்டாஸை ரெடி பண்ணி கொடுப்பது எதுனான்னு பார்த்தீங்கன்னா இந்த NSSO தான். ஆனால் CSSO பண்ணி என்ன, நேஷ்னல் இன்கம்மை தயாரிப்பது மற்றும் வெளியிடுவது, அதற்கு GDPயை கேல்குலேட் பண்ண GDPயோட ஆவணங்களை வந்து பாதுகாத்து வைப்பதெல்லாம் CSOவோட வேலை, அதற்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுப்பது NSSOவோட வேலை. அதுக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் கமிட்டி, நேஷ்னல் இன்கம்மை பார்க்குறப்பே ஒரு டேட்டா பார்த்துருவோம், நேஷ்னல் இன்கம் கமிட்டி. இந்த நேஷ்னல் இன்கம் கமிட்டி எப்படா போட்டிருப்பாங்கன்னு பார்ப்போம். நேஷ்னல் இன்கம் கமிட்டி நேஷனல் இன்கம் கமிட்டி எப்படா போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1959 வந்து போட்டாங்க. இதோட ஹெட் யாரான்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் கமிட்டியோட ஹெட்டு PC மகளன் ஆபீஸ் தான் இந்த நேஷனல் இன்கம் கமிட்டியோட ஹெட்டு. மெம்பர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸு CN காட்கில் அண்ட் VK RV Rao. இதோட ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் எப்படான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் இன்கம் கமிட்டியோட ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் எப்படான்னு பார்த்தீங்கன்னா 1951. செகண்ட் ரிப்போர்ட் எப்படான்னு பார்த்தீங்கன்னா 1954. இதுதாங்க இப்போது நேஷ்னல் இன்கமில் GDP டாபிக் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேசிய வருவாயில் டாக்ஸஸ் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு டாக்ஸஸ் தான். என்னோடய கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மறக்காமல் இதை வந்து உங்களுடைய எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகுங்க. கண்டிப்பாக நான் இம்பார்ட்டன்ட் டேட்டா மட்டும் தான் நடத்துகிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.